பிக் பாஸ் சீசன் 7லேருந்து ரெட் கார்டை கொடுத்து பிரதீப் அவர்களை வெளியில் அனுப்பிட்டாங்க. அந்த இஷ்யூ பற்றி பல செலிபிரிட்டிஸும் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட டிபேட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒருத்தவங்க கூட பிரதீப்க்கு அகெயின்ஸ்டாக வந்து பேசலை, பிரதீப்க்கு ஆதரவாக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதாவது எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் கூட எக்ஸ் சீசன்ஸில் போன சீசன்ஸ்லாம் கலந்துக்கிட்ட அந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் கூட வந்து பிரதீப்க்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் எங்களுக்கு தெரியும் அங்கே எத்தனை கேமராஸ் எத்தனை இது இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கக்குள்ளே இதெல்லாம் வந்து சாத்தியமான்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் பிரதீப் அவர்களே வந்து அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் நம்ம விஜய் டிவி, கமல்ஹாசன் சார் அண்ட் என்டோமால் இவங்க மூணு பேரையும் டிராக் பண்ணி அவருக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக வந்து ஒரு இன்டர்மிஷனுக்கு அப்புறம் ஒரு மூவியில் அந்த ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, செகண்ட் ஆஃப் அந்த மாதிரி என்னுடைய ஆக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அண்ட் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் அவர் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, ரெண்டு கண்டிஷனும் போட்டிருந்தார் இல்லையா, அதாவது 7th week வந்துட்டு நான் கேப்டனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி, ஐ மீன் பிரதீப் அவர்கள் கேப்டனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும், அவருக்கு ரெண்டு ரெட் கார்டு வேணும் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு கண்டிஷனும் போட்டிருந்தார். அந்த ரெண்டு ரெட் கார்டு வந்து எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு கண்டஸ்டன்ஸை வந்து வெளியில் அனுப்புறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்போடு தான் இருந்தாங்க, பரவாயில்ல நம்ம தலைவர் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும், திரும்ப விஜய் டிவி பிரதீபா உள்ளே கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்போடு தான் இருந்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு ப்ரோமோவில் வந்துட்டு தீர விசாரிப்பதே மெய்யின்னு வந்து நம்ம பிரதீப் டேக் போட்டிருந்தாருல்ல, அந்த டேக்லைனோடவே நம்ம உலகநாயகன் வந்து பேசிட்டாரு. தீர விசாரிச்சு தான் முடிவெடுத்திருக்கோன்ற மாதிரி வந்து பேசிட்டாரு. பட் இருந்தாலுமே அந்த புள்ளி அங்கே வந்து விசாரிக்கிறாரு, நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுலாம் வந்து உண்மையா, இல்லை உங்களுடைய விளையாட்டில் என்னையுமே இழுத்துக்கிட்டீங்களான்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாரு. ஸோ இது சம்மந்தமாக வந்து பிரதீப் அவர்கள் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, கேம் ஓவர் அப்படின்ற மாதிரி போட்டுட்டாரு. ஸோ இது மூலயமா பிரதீப் அவர்கள் திரும்பவும் இந்த பிக் பாஸ் சீசன் 7 வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.